Hi friends, welcome to Tamil Lifestyle. Hi friends, நேத்து பிக் பாஸ் எபிசோட்ல லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. பஞ்சதந்திரம் அப்படிங்கிற இந்த டாஸ்கில் 5 காயின் பிக் பாஸ் வீடு அண்ட் கார்டன் ஏரியாவில் பெடஸ்டலில் வச்சுருந்தாங்க. இந்த காயினை யாருக்கும் தெரியாமல் எடுக்கிறது தான் டாஸ்க். அண்ட் காயின் எடுக்கும்போது யாராவது பார்த்துட்டா அவங்கள பாதாள சிறையில் அடைக்கணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டார். நாமினேட் ஆனவங்க இந்த காயினை எடுத்தால் எவிக்ஷன்லேருந்து தப்பிக்கலாம் அண்ட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது காப்பாற்றலான்னு கூட சொன்னார். அதனால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் தனித்தனி கேங்காக பிரிஞ்சு காயினை எடுக்க திட்டம் போட்டு எடுக்கவும் செஞ்சாங்க. காயினை எடுத்து பக்கத்தில் இருக்கிற கேமராவில் காமிக்கணும்னு ரூல் இருந்துச்சு. அப்போ தான் காயினை எடுத்ததாக ஆகும். இது மட்டும் இல்லாமல் காயினை திருடி வச்சவங்கக்கிட்ட இருந்தும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. கேங் கேங்காக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதால ஒருத்தர் மறைக்க ஒருத்தர் எடுக்கன்னு கேம் போச்சு. இதில் மெயினாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே யார் யார்கிட்ட காயின் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அண்ட் அவங்களுக்குள்ள பேசி காயினை எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறாங்க. இதில் பிக் பாஸ் நடுவில் ரூல்ஸை மாற்றுவேன்னு வர சொல்லியிருக்காரு. காயின் வச்சிருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பவர்னு இன்னும் பிக் பாஸ் சொல்லவே இல்லை. அதனால் எல்லாரும் போட்டி போட்டு காயினை கைப்பற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு அபிஷேக் அவரோட வேலையை சிறப்பாக ஆரம்பிச்சிட்டாரு. தாமரையை சேவ் பண்ணுறதுக்காகத்தான் விளையாடுறேன்னு பேசி தாமரை காலில் விழுற அளவுக்கு பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் பாவனை எடுத்த காயினை அபிநய் கூட சேர்ந்து ஒரு இடத்துல மறைச்சி வைக்க அதை பார்த்துட்டு நிரூப் யாரும் இல்லாதப்ப அந்த காயினை எடுத்துட்டாரு. அவர் எடுக்கிறப்ப லாஸ்ட் மினிட்ல அபிநய் பார்த்து கத்துறாரு. பட் நிரூப் பெடஸ்டல்ல இருந்து எடுக்கும்போது பார்த்தா மட்டும்தான் ஜெயில் அப்படின்னு அவர் ஒரு ரூல்ஸ் பேசுறாரு. இந்த பிரச்சனையில் பிக் பாஸ் ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அதில் நிரூப் காயின் எடுத்ததை அபிநய் பார்த்ததால் அவரை பாதாள சிறையில் அடைக்க சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிலுக்கு போகிறது நான் தானு பெருமையாக சொல்லிக்கிட்டே நிரூப் ஜெயிலுக்கும் போகிறாரு. அப்புறம் அந்த காயின் அகைன் பெடஸ்டலில் வைக்க அந்த காயினை பாவனியே அகைன் எடுத்துடுறாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அவங்கவங்க எடுத்த காயினை பத்திரப்படுத்தி வைக்கிறதே பெரிய சவாலாக போச்சு. பிக் பாஸோட அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்காக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்காங்க. பிக்பாஸ் வீட்டில் பிரியங்கா கேங் ரொம்பவே காசிப் பேசுகிறாங்க. ஏர்லி மார்னிங் 4:30 ஸ்மோக்கிங் ரூமில் கூடி கூடி ரகசியம் பேசுகிறாங்க. அகைன் மார்னிங் 8 எந்திரிச்சிடறாங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. டே டைமில் தூங்கவும் முடியாது. ஸோ இவங்க காசிப் அண்ட் கேம் பிளே பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவே தூக்கத்தையே தியாகம் பண்ணுறாங்க போல. ஆல்ரெடி அபிஷேக் பிரியங்காவோட ஃபேமை யூஸ் பண்ணிக்கத்தான் அவரோட பழகுறாங்க அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஏற்கனவே டவுட் இருந்துச்சு. இதை ராஜுபாய் ஜாடமாடையா பிரியங்கா கிட்ட சொல்கிற மாதிரியான ப்ரோமோ இன்னைக்கு வந்துச்சு. அதுக்கு அபிஷேக் நான் தான் செய்கிறேன் வெளிப்படையாகவே ஒத்துக்கிட்டாரு. பிரியங்கா கூட இருந்தால் தான் நான் டிவியில் தெருவேன் பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறமாவது பிரியங்கா உஷாராவாங்களான்னு தான் தெரியல. ராஜுவோட மைண்டை மாற்றுறதுக்கும் அவர்கிட்ட இருக்கிற காயினை வாங்குறதுக்கும் பிரியங்காங்க ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ராஜுகிட்ட ஒன்னையும் அக்ஷராவையும் பிரிக்க எனக்கு 2 போதுன்னு அபிஷேக் சொன்ன டைலாக் பார்க்குறவங்கள கடுப்பேற்றுற மாதிரி இருந்துச்சு. என்ன இருந்தாலும் ராஜுபாய் காமாக குவைட்டாக அபிஷேக்கோட டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக பேசுகிறதால என்னவோ அவருக்கு ரசிகர்கள் அதிகமாயிட்டே போறாங்க. இதுக்கடவுள இமான் அண்ணாச்சி கிட்ட போய் உங்களோட வாக்குவாதம் பண்ணாதான் நான் டிவியில் தெரிவேன் அப்படின்னு சொன்னது அண்ணாச்சி அதுக்கு கேவலமான எண்ணம்னு சொல்லி நோஸ்கர் கொடுத்ததும் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, ப்ரோமோ நல்லா காரசாரமாக தான் போடுறாங்க. பட் எபிசோடில் தான் இந்த சீன் எதுவுமே வரமாட்டேங்குது. எபிசோடை விட பிக் பாஸ் ப்ரோமோக்கு தான் ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாங்க. என்ன பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.